வணக்கம். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பொடி வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இதை நம்ம பிடிச்சோன்னா நம்ம கையால் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு பஞ்ச் வரும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ரையான கிளாத்தில் போட்டு சுற்றி வச்சிடலாம். இதை ஓவர் நைட் அப்படியே வைக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது இலையெல்லாம் ஈஸியாக எடுத்துடலான்னு நான் பார்த்துருக்கேன். நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டாச்சு. இப்போ காலையில் இதை எடுத்து இந்த மாதிரி உழுக்கணுன்னா அந்த இலையெல்லாம் உதிர்ந்துரும்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு இதில் ஒரு 50% ஆஃப் இலை கொட்டிடுச்சு. பேலன்ஸ் எல்லாமே நான் கையால் தான் எடுத்தேன். பட் நம்ம யூஸ்வலாக கீரையை உருவோம்ல, அதை விட இது ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. ஸோ உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நார்மலாக கூட நீங்கள் இலையெல்லாம் உருவி எடுத்துடலாம். இப்போ இதில் இந்த மாதிரி சில சில குச்சி மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் பெரிய பெரிய குச்சி மாதிரி இருக்கிறத மட்டும் எடுத்தால் போதும். எல்லாத்தையும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம இலையெல்லாம் தனித்தனியாக எடுத்துடலாம். அதே மாதிரி மஞ்சள் கலரில் ஏதாவது இலையெல்லாம் இருந்துச்சுனாலும் எடுத்துருங்க, அது வயிற்றுக்கு ஒத்துக்காது. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டு நிழலில் வீட்டுக்குள்ளேயே காய வச்சுக்கோங்க. மேலே தூசு படாமல் இருக்கணும்னா ரொம்ப மெலிசாக ஒரு கிளாத் போட்டு காய வச்சுக்கலாம். ஒரு 3 days கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சருகு மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லை, கையால் எடுத்து பார்த்தீங்கனாலே சத்தம் வரும், அந்த மாதிரி நல்லா காஞ்சிடணும். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இதை நான் 2-3 பேட்சஸாக அரைச்சி ஒன்றா கலந்துக்க போகிறேன். ஸோ அது எல்லாத்துக்குமே தேவையான அளவுக்கு கல் உப்பு இப்போ இதுலேயே சேர்த்துடுறேன். தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. கல் உப்பு சேர்த்தா கெட்டு போகாமல் இருக்கும். 1 teaspoon மிளகு போட்டுக்கோங்க. 1 teaspoon சீரகம் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். உங்களோட மிக்சி நல்லா ஹை ஸ்பீட் மிக்சியாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக பவுடராகிடும். அப்படி இல்லைன்னா நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு போடுங்க, இல்லைனா ரொம்ப சூடாகிடும். இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கனாலோ இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துல முருங்கீரை கிடைக்கலனாலோ இந்த மாதிரி பவுடராக செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா அப்படியே இதை சாதத்தில் போட்டு நெய் போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற சாம்பார் இல்லை வேறு ஏதாவது கிரேவியில் கூட இதை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொடியை வச்சு வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பண்ணலான்னு நான் இதுக்கப்புறம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லெட்ஸ் பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் வி ஹாவ். நன்றி.